முன்னொரு காலத்தில் ஒரு மன்னர் ஒருத்தர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மன்னர் அவருடைய நாட்டை ரொம்ப சீரும் சிறப்புமாக ஆண்டுக்கிட்டு வந்தார். எல்லா மக்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. மன்னர் பார்த்திங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை ஒரு சில போட்டிகள் வைப்பார். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கலந்துக்குவாங்க. அந்த போட்டிகளில் வின் பண்ணுறவங்களுக்கு நிறைய பரிசுகள்லாம் கொடுப்பார். இது எப்போவுமே வழக்கமாக நடக்கிறது தான். அந்த வருடம் இவர் வந்து ஒரு ஓவிய போட்டியை அனௌன்ஸ் பண்ணுறாரு. அந்த ஓவிய போட்டிக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைதி. அதாவது அந்த பிக்சர் வந்து அமைதியை சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கணும். அந்த படத்தை பார்த்த உடனே நம்ம மனசுக்குள்ளார ஒரு விதமான அமைதி வந்து படரணும். இதுதான் வந்து இந்த போட்டியோட தலைப்பு. இதுக்கு தகுந்தாப்பில் எல்லாருமே அவங்களுடைய ஓவியங்களை வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தண்டூரா மூலமாக தெரிவிக்கிறாங்க. இப்போ போட்டி நடக்க வேண்டிய அந்த நாளுமே வருது. அந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஓவிய கலைஞர்களுமே அவங்க தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வந்துடுறாங்க. இப்போது அந்த ஓவிய போட்டி நடக்கிற அந்த இடத்துல எல்லாருக்குமே தேவையான பொருட்கள் எல்லாமே கொடுக்கப்படுது. அந்த பேப்பர், அப்புறம் வரையக்கூடிய அந்த எழுதுகோல், அப்புறம் வண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுக்கப்படுது. எல்லா ஓவியர்களுமே காலையில் சீக்கிரமாகவே ஓவியம் வரைய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சாயங்காலம் வரைக்குமே ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட எல்லா ஓவியர்களுமே ஓவியங்களை வரைஞ்சி முடிச்சிட்டாங்க. இப்போ மன்னர் வந்து அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே வராரு. அவர் பார்த்ததுலேயே ரொம்ப பெஸ்ட்டான ரெண்டு ஓவியங்களை செலக்ட் பண்ணுறாரு. இந்த ரெண்டு ஓவியங்கள் இருந்து தான் ஒரு ஓவியத்திற்கு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அனௌன்ஸ்மெண்ட் போகுது. இப்போ எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் இந்த ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்போது அது வரைக்கும் அந்த அரங்கிலே வந்து இந்த ரெண்டு ஓவியங்களும் தனித்து வைக்கப்படுது. இப்போ அந்த ரெண்டு ஓவியங்களும் மக்களோட பார்வைக்காக வைக்கப்படுது. எல்லா மக்களுமே அந்த ரெண்டு ஓவியங்களையுமே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. முதல் ஓவியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு ஏரிக்கரை. அந்த ஏரியோட தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ தெள்ள தெளிவாக இருக்குது. அந்த தண்ணிக்கு அடியில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கூழாங்கற்கள் எல்லாமே தெரியுது. அந்தளவுக்கு ரொம்ப தத்ரூபமாக வரைஞ்சிருக்காரு. அந்த ஏரிக்கரைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான பனிமலைகள்லாம் வரைஞ்சிருக்காரு. அந்த மலைகள்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மலைகளுக்கு பின்னாடி மேக கூட்டங்கள், அப்புறம் அப்படி நீலவானம். அந்த நீலவானம் பார்த்திங்கன்னா சாயங்கால நேரத்தில் அப்படியே ரொம்ப அழகாக மிளிர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த சாயங்கால நேரத்தில் பல பறவைகள் அப்படியே கூச்சலிட்டுக்கிட்டு பறந்து வர மாதிரி வரைஞ்சிருக்காரு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாருமே இந்த பெயிண்டிங் தான் ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பாக இதுக்கு தான் பரிசு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இரண்டாவது பெயிண்டிங் எல்லோரும் போய் பார்க்குறாங்க. அந்த பெயிண்டிங் பார்க்குறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அந்த பெயிண்டிங் என்னென்னா ரொம்ப இடி மின்னல் வர மாதிரி ஒரு பெயிண்டிங். ஒரு புயல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தத்ரூபமாக அந்த பெயிண்டிங்கில் காட்டியிருக்காங்க. அந்த அதிகமான மழை காரணமாக ஒரு மலையிலிருந்து நிறைய தண்ணியெல்லாம் ஆர்ப்பரிச்சிட்டு வர மாதிரியும், அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கிற மாதிரியும், அந்த மலையோட சீற்றம் அவ்வளோ அருமையாக தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க. அந்த கருமேகங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. புதுசாக யாராவது பார்த்தாங்கன்னா அதை பார்த்த உடனே பயம் வர அளவுக்கு அவ்வளோ தத்ரூபமாக அந்த புயலோட காட்சிகள்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இப்போ ரெண்டு ஓவியங்களையுமே பார்த்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக முதல் ஓவியத்துக்கு தான் மன்னர் வந்து பரிசு கொடுப்பாரு. ஏன்னா முதல் ஓவியம்தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது, அதை பார்க்கும்போதே ஒரு மன நிம்மதி வருது. ஆனால் இரண்டாவது ஓவியம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது, அதை பார்த்தாவே ரொம்ப பயமாக தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இரண்டாவது ஓவியத்துக்கு பரிசு கொடுக்க மாட்டார், முதல் ஓவியத்துக்கு தான் பரிசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே போல் அடுத்த நாள் காலையில் எல்லா மக்களுமே அங்கே கூடியிருக்காங்க. எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மன்னருமே வராரு. வந்துட்டு இரண்டு ஓவியங்களையுமே நல்லா உத்து பார்க்குறாரு. உத்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அந்த இரண்டாவது ஓவியம் வரைஞ்சார் பார்த்தீங்களா, அவரை கூப்பிட்டு அவருக்கு தான் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொற்காசுகள் எல்லாமே அந்த இரண்டாவது ஓவியருக்கு பரிசு கொடுக்குறாரு. இந்த விஷயம் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. யாருமே இதை எதிர்பார்க்கலை. எப்படி இவ்வளோ பெரிய புயல் இருக்கிற மாதிரி ஒரு ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு, அதை பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குது.
அந்த ஓவியத்துக்கு பரிசு கொடுத்துருக்காரே, இது எந்த விதத்தில் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே கேட்குறதுக்கு ரொம்ப தயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த முதல் ஓவியம் வரைஞ்சார்ல அந்த மனிதர் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு, மன்னா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சொல்லுப்பா என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. அதுக்கு அந்த முதல் ஓவியர் சொல்கிறாரு, மன்னா நான் வரைஞ்ச ஓவியம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக வரைஞ்சிருந்தேன், எல்லா மக்களுமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இரண்டாவது ஓவியம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு, அது வந்து ஒரு புயலோட தத்ரூபமான ஒரு காட்சி, அதை பார்க்கும்போது எப்படி நம்மளுக்கு மன நிம்மதி வரும், ஆனால் நீங்கள் அந்த பெயிண்டிங்க்கு தான் பரிசு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் ஓவியர் கேட்குறாரு. இப்போ மன்னர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நான் இந்த இரண்டாவது ஓவியத்துக்கு பரிசு கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது, அது என்னென்னா நீ கொஞ்சம் இந்த ஓவியத்தை கொஞ்சம் உத்துப்பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உன்னிப்பாக அந்த ஓவியத்தை பார்க்க சொல்கிறாரு. அப்படி உன்னிப்பாக பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த ஓவியத்தில் ஒரு மரம் வரைஞ்சிருந்தார் இல்லைங்களா, அந்த மரத்தில் ஒரு சின்ன குருவி கூடு ஒன்று இருக்குது, அந்த குருவி கூட்டில் ஒரு தாய்க்குருவி இருக்குது, கூடவே ரெண்டு மூன்று குருவி குஞ்சுகள்லாம் இருக்குது. இப்போ அந்த தாய்க்குருவி அந்த குருவி குஞ்சுகளுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அங்கே வரைஞ்சிருக்காரு. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, வெளியில் எவ்வளோ பயங்கரமான மழை பெய்யுது, புயல் அடிக்குது, காற்றடிக்குது, ஆனால் அப்போவுமே அந்த குருவிகள் அந்த கூட்டுக்குள்ளார ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப அமைதியாக சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இப்போ இதிலிருந்து அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, வெளியில் இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய மனசுக்குள்ளார அந்த அமைதி அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா, அதாவது இன்னர் பீஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, உள்ளார்ந்த அமைதி, அது மட்டும் நம்ம அட்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த மாதிரி சூழ்நிலையில் கூட நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கலாம், வெளியில் இருக்கிற எந்த சூழ்நிலையுமே நம்மளை வந்து பாதிக்காது, அதை தான் வந்து அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு, அதனால தான் அவருக்கு முதல் பரிசு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி மன்னர் வந்து விளக்கத்தை கொடுக்குறாரு. இந்த விளக்கத்தை யாருமே எதிர்பார்க்கலை, யாருமே அந்த ஓவியத்தை சரியாக கவனிக்கவும் இல்லை. இப்போ மன்னர் சொன்னதுக்கப்புறமா தான் எல்லா மக்களுமே அந்த ஓவியத்தை மறுபடியும் வந்து பார்க்குறாங்க. பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, மன்னர் சொன்னது போலவே தான் அந்த அவ்வளோ பயங்கரமான புயலுக்கு நடுவில் அந்த குருவிகள் ரொம்ப மகிழ்ச்சியாக சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குதுங்க. இப்போது இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும், நம்ம மன அமைதிக்காக பல இடங்களுக்கு போவோம், இந்த இடத்துக்கு போனால் மன அமைதி கிடைக்கும், இதை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போனால் மன அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாமுமே நிறைய காசுகள் செலவழித்து பல இடங்களுக்கு போவோம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் உள்ளுக்குள்ளே நிம்மதியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் போயிட்டு எங்கேயுமே நீங்கள் அந்த மன நிம்மதியை தேடவே முடியாது. உங்கள் மனசை எப்படியாவது அமைதிப்படுத்த பாருங்கள். உங்கள் மனசு எப்போவுமே அமைதியாக இருந்தால் வெளியில் இருக்கிற அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னவா வேணாலும் இருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் மனசு ரொம்ப அமைதியாக ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இதை நீங்கள் முதல்ல கண்டுபிடிங்க, உங்கள் மனசு அமைதியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கண்டுபிடிங்க. அதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்கள் மனசை அமைதிப்படுத்திக்கலாம். அப்படி அமைதிப்படுத்துனீங்கன்னா நீங்கள் மன அமைதியை தேடி வேறு எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் வெளியில் இருக்க அந்த எந்த ஒரு சூழ்நிலையுமே உங்களையுமே பாதிக்காது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.